அப்பாவி முஸ்லிம்களை வதைக்காது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவை அல்லது கோத்தபாய ராஜபக்சவை விசாரியுங்கள். நாடாளுமன்றத்தில் சிறிய ஸ்ரீதரன். நாட்டில் அரங்கேற்றப்பட்டுள்ள கொடூரங்கள் தொடர்பாக அப்பாவி முஸ்லிம் மக்களை வருத்தாது முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட அணியினரை விசாரிக்குமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அடிப்படை வாதத்தை மையமாக கொண்டு ஒரு குழு ஈடுபட்டிருக்கையில் அதற்காக முஸ்லிம்கள் பழிவாங்கப்படுவதும் மனரீதியில் பாதிக்கப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழினம் இம்சைக்கப்படுவதையும் இராணுவம் மகிழ்ச்சியோடு பார்க்கின்றது என்றும் அவர் விமர்சித்திருக்கின்றார். இராணுவம் இவ்வாறு மகளுடன் ஒரு இனத்தை அடக்க முயல்கின்றமையானது இந்த விடயங்களின் பின்னணியில் இராணுவம் புலனாய்த்துறை மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் அணியினர் காணப்படுகின்றனர் என்பதை வெளிப்படுத்துகின்றது. எனவே அப்பாவி முஸ்லிம்களை வருத்தாது முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட அணியினரை விசாரித்து உண்மையை கண்டறியுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன்.